மேலும் இது பற்றிய விவரமான விளக்கங்கள் தேவையாயின் இந்து புனித நூல்களில் முகமது நபி அவர்கள் என்ற இந்த தலைப்பில் பேசிய எனது வீடியோ கேசட்டை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பாரசீக புனித நூல்களில் முகமது நபி அவர்களின் வருகை பற்றிய முன்னறிவிப்பை இப்போது ஆராய்வோம் தான் அல்லது பாரசீகம் என்பதை நிறுவியவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது பாரசீகத்தில் உருவானது அது மஜூசிகள் மதம் அல்லது நெருப்பை வணங்குபவர்கள் என்றும் அறியப்படுகிறது பாரசீக புனித மத நூல்கள் என்னவென்றால் அவை தசாத்தீர் மற்றும் அவஸ்தா அவஸ்தாவை சென்ட் அவஸ்தா என்றும் அழைப்பார்கள் தசாத்தீர் குர்தா தசாத்தீர் கலன் தசாத்தீர் என இரண்டு விதமாக பிரிந்துள்ளது அவஸ்தாவும் இரண்டாக குர்தா அவஸ்தா கலன் அவஸ்தா என்று அழைக்கப்படுகிறது இவை சென்ட் அல்லது மகா எனவும் அறியப்படுகிறது இந்த பாரசீக புனித நூல்களை படித்தால் பல இடங்களில் இறை தூதர் முகமது நபி அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதை காணலாம் அவஸ்தாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது எஸ்த் அத்தியாயம் இருபத்தி எட்டு வசனம் நூற்றி இருபத்தி ஒன்பதில் அது சொல்கிறது இவரது பெயர் வெற்றியாளர் என்று இருக்கும் அவரது பெயர் அஸ்வத் அரட்டா அவர் சோஷியன்ட் எனப்படுவார் அது சொல்கிறது அவரது பெயர் வெற்றியாளர் மற்றும் சோசியந்த் அவரது பெயர் அஸ்தவெத் அரெட்டா நாம் அறிவோம் முகமது நபி அவர்கள் ஃபத்தே மக்காவின் மூலம் வெற்றியாளர் மேலும் சோஷியந்த் என்ற சொல் ஹேஸ்டிங்கின் என்சைக்ளோபீடியா படி புகழுக்குரிய ஒரு மனிதன் என்று பொருளாகும் இதுதான் அரபியின் மொழிபெயர்ப்பின்படி முகமது நபி அவர்கள் என்பதாகும் ஆகவே இறை முகமது நபி அவர்களின் பெயர் குறிப்பிட்டே பாரசீக கிரந்தங்களில் சொல்லப்பட்டுள்ளது மேலும் அது கூறுகிறது அவர்தான் அஸ்தவெத் அரேட்டா என்று அஸ்தவெத் அரெட்டா என்றால் புகழுக்குரிய மனிதர் என்பது இது இறை முகமது நபி அவர்களின் இரண்டாவது பெயராகிய அகமதை குறிப்பிடுகிறது அகமது என்றால் புகழுக்குரியவர் என்று பொருள் மேலும் அவஸ்தாவில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது ஜம்யத் யஷ்தில் அத்தியாயம் பதினாறு வசனம் தொன்னூற்றி ஐந்தில் அதாவது அவரது நண்பர்கள் வருவார்கள் அஸ்தவத் அரெட்டாவின் நண்பர்கள் அவர்கள் தீமைக்கு எதிராக போராடுவார்கள் அவர்கள் நன்றாக சிந்திப்பவர்கள் நன்றாக பேசக்கூடியவர்கள் நன்றாக செயல்படக்கூடியவர்கள் மேலும் அவர்களின் நாவுகள் எந்த ஒரு தவறான சொற்களையும் உச்சரிக்காது இது சஹாபாக்களை பற்றி பேசுகிறது மேலும் அந்த பெயர் அஸ்தவேத் அரைட்டா மீண்டும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புகழுக்குரியவர் அவர்தான் அஹமத் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அதுதான் முகமது நபி அவர்களின் மற்றொரு பெயர் சஹாபாக்களை பற்றி பேசுகிறது அவர்கள் இறை தோழர்கள் அவர்கள் நல்லவர்கள் நன்றாக சிந்திக்கக்கூடியவர்கள் நல்லவற்றையே பேசுபவர்கள் நல்லவற்றையே செய்பவர்கள் அவர்களின் நாவுகள் தவறானவற்றை சொன்னதில்லை அதாவது அவர்கள் ஒரு பொய்யை கூட சொன்னதில்லை வரலாற்றின் மூலம் நமக்கு தெரியும் எல்லா சகாபாக்களும் மாஷால்லா உண்மையானவர்களாக இருந்தார்கள் பாரசீகர்களின் இன்னொரு கிரந்தமாகிய தசா தீரிலும் இறை முகமது நபி அவர்களை பற்றிய முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது தசா தீர் தஸ் என்றால் பத்து தீர் என்றால் பகுதி பத்து பகுதிகளை கொண்ட புத்தகம் அது தஸ்தூர் என்பதின் பன்மையாகும் தஸ்தூர் என்றால் மத சட்டம் என்று பொருள் பத்து பகுதிகளை கொண்ட மத சட்டங்கள் அடங்கிய புத்தகம் தசாத்தீரில் குறிப்பிடப்பட்டுள்ளது பாரசீகர்கள் அவர்களின் மதத்தை கைவிடும்போது போது ஜொராஸ்டியர்கள் தங்களின் மதத்தை நிராகரிக்கும் போது கட்டுப்பாடற்றவர்களாக மாறிவிடுவார்கள் இந்நிலையில் பாலைவனத்தில் ஒரு மனிதர் தோன்றுவார் அவரை பின்பற்றுபவர்கள் பாரசீகர்களை தோற்கடிப்பார்கள் மேலும் அரேபியர்கள் பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள் மனித சமூகத்திற்கு அருட்கொடையாக இருப்பார்கள் அவர்கள் நெருப்பையோ கோவிலையோ வணங்குவதில்லை அவர்கள் ஆபிரகாமின் கடவுளின் இல்லம் இருக்கும் திசையை நோக்கி வணங்குவார்கள் அதில் சிலைகள் இருப்பதில்லை அவர்கள் பர்ஷியாவுக்கும் பாரசீகர்களின் மத தலங்களுக்கும் அதாவது தஸ்த் பல்க் போன்ற புனித தலங்களுக்கு ஆட்சியாளர்களாகவும் தலைவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களது இறை தூதர் நன்றாக பேசக்கூடியவராகவும் அற்புதங்களை செய்பவராகவும் இருப்பார் இந்த முன்னறிவிப்பும் கடைசியும் இறுதியுமான இறை முகமது நபி அவர்களையே குறிக்கிறது மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது புந்தாகி ஹஷில் அத்தியாயம் முப்பது வசனங்கள் ஆறிலிருந்து இருபத்தி ஏழு வரையில் சோஷியன் தான் இறுதி இறை இருப்பார் ஏற்கனவே நான் சொன்னது போல சோஷியந்த் என்றால் ஹேஸ்டிங்ஸ் என்சைக்ளோபீடியாவின் படி புகழுக்குரியவர் என்று பொருளாகும் இறை தூதர் முகமது நபி அவர்களை குறிக்கிறது மேலும் முன்னறிவிப்பில் முகமது நபி அவர்களை இறுதி இறை இருப்பார் என்று அது சொல்கிறது இவை முகமது நபி அவர்களைப் பற்றி பாரசீக கிரந்தங்களில் சொல்லப்பட்டவைகளின் சுருக்கமான செய்தியாகும் இப்போது பௌத்த கிரந்தங்களில் முகமது நபி அவர்கள் அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் அவர்களைப் பற்றி உள்ள முன்னறிவிப்புகளை பார்ப்போம்